முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது விராட பருவம் பகுதி 69. தலைப்பு தெய்வ மகன். A son of deity. விராட பருவா செக்ஷன் 69. மகாபாரதா இன் தமிழ். இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி 44. இந்த பதிவின் சுருக்கம்: பசுக்கள் மீட்கப்பட்டதும் கௌரவர்கள் வெல்லப்பட்டதும் தன்னால் அல்ல என்று ஒரு தெய்வ மகன் வந்து அவற்றை சாதித்தான் என்றும் விராடனிடம் உத்தரன் சொல்வது. விராடனிடம் அனுமதி பெற்று அர்ஜுனன் உத்தரைக்கு ஆடைகளை பரிசளிப்பது. இப்பொழுது விராட பருவம் பகுதி 69 தெய்வ மகன் இப்பதிவிற்குள் நுழைவோம். உத்தரன் அதாவது மன்னன் விராடனிடம் சொன்னான், பசுக்கள் என்னால் மீட்கப்படவில்லை, எதிரிகளும் என்னால் வீழ்த்தப்படவில்லை, அவையாவும் ஒரு தெய்வ மகனால் நிறைவேற்றப்பட்டன. வஜ்ரத்தை போல தாக்கவல்ல அந்த தெய்வீக இளைஞன் அச்சத்தால் ஓடும் என்னை கண்டு என்னை நிறுத்தி தானே எனது தேரில் ஏறிக்கொண்டான். அவனாலேயே பசுக்கள் மீட்கப்பட்டு கௌரவர்கள் வீழ்த்தப்பட்டனர். ஓ தந்தையே, அக்காரியம் அந்த வீரனால் ஆனது, என்னால் அல்ல. பரையும் துரோணரையும் பலமிக்க சக்தி கொண்ட துரோணரின் மகனையும் அந்த அஸ்வத்தாமனையும் சூதனின் மகனையும் அந்த கர்ணனையும் பீஷ்மரையும் அவனே கணைகளால் துரத்தினான். யானை மந்தையின் தலைமை யானை ஓடுவதைப் போல அச்சத்தால் ஓடிக்கொண்டிருந்த இளவரசன் துரியோதனனிடம் அந்த வலிமைமிக்க வீரன் அந்த தெய்வ மகன் சொன்னான், ஓ குருகுலத்தின் இளவரசே, ஹஸ்தினாபுரத்திலும் நீ பாதுகாப்பாக இருப்பதற்கான எந்த காரணிகளையும் நான் காணவில்லை. உனது பலத்தை வெளிப்படுத்தி உனது உயிரை காத்துக்கொள். ஓடுவதால் நீ என்னிடமிருந்து தப்ப இயலாது. எனவே உனது மனதை போருக்கு தயார் செய்வாயாக. வெற்றியடைந்தால் பூமியின் ஆட்சியுரிமை உனதாகும், கொல்லப்பட்டால் சொர்க்கமே கூட உனதாகும் என்ற சொற்களை சொன்னான். ஆலோசகர்கள் அதாவது அமைச்சர்கள் சூழ இருந்த அந்த மனிதர்களில் புலியான மன்னன் துரியோதனன் இப்படி சொல்லப்பட்டதும் பாம்பு போல தனது தேரில் பெருமூச்சு விட்டு திரும்பி வேகமான கணைகளை வஜ்ரம் போன்ற சக்தியுடன் மழையாக பொழிந்தான். மதிப்பிற்குரிய ஐயா, தந்தையே, இவை அனைத்தையும் கண்ட எனக்கு தொடைகள் நடுங்க ஆரம்பித்தன. பிறகு சிங்கம் போன்ற வீரர்களை கொண்ட குரு படையை தனது கணைகளால் அந்த தெய்வீக இளைஞன் துளைத்தான். அப்படி அந்த தேர்கூட்டத்தை துளைத்து துன்புறுத்திய சிங்கம் போன்று பருத்திருந்த அந்த இளைஞன் அவர்களை கண்டு சிரித்து அவர்களது துணிகளையும் ஆடைகளையும் களவாடினான். உண்மையில் குருக்களின் அந்த 6 பெரும் தேர் வீரர்களையும் விலங்கு மந்தையை காட்டில் கோபத்துடன் விரட்டும் தனி புலி போல அந்த வீரனே தனியாக வீழ்த்தினான் என்றான் உத்தரன். விராடன் உத்தரனிடம் சொன்னான், குருக்களால் அந்த கௌரவர்களால் கைப்பற்றப்பட்ட எனது செல்வத்தை போரிட்டு மீட்ட வலிமை மிக்க கரங்களும் தெய்வீக பிறப்பும் கொண்ட புகழ்மிக்க அந்த இளைஞன் எங்கே? உன்னையும் எனது பசுக்களையும் காத்த தெய்வீக பிறப்புடைய அந்த வலிமை மிக்க வீரனை காணவும் வழிபடவும் ஆவலாக இருக்கிறேன் என்றான் விராடன். அதற்கு உத்தரன் தந்தை விராடனிடம் சொன்னான், வலிமை மிக்க அந்த தெய்வ மகன் அங்கேயே மறைந்து போனான். எனினும் அவன் நாளையோ அல்லது மறுதினமோ தன்னை வெளிக்காட்டுவான் என்று நினைக்கிறேன் என்றான் உத்தரன். வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார், பெரும் படைக்கு சொந்தக்காரனான விராடன் உத்தரனால் தனக்கு விவரிக்கப்பட்டவனும் தனது அரண்மனையிலேயே மாறுவேடத்தில் வாழ்ந்து வருபவனான
பாண்டுவின் மகனை அந்த அர்ஜுனனை அறியாமலேயே இருந்தான். உயிராண்ம விராடனால் அனுமதிக்கப்பட்ட பார்த்தன் அந்த அர்ஜுனன் விராடன் மகளுக்கு அந்த உத்தரைக்கு தான் கொண்டு வந்த ஆடைகளை தனது கரங்களாலேயே கொடுத்தான். பலவிதங்களில் இருந்த அந்த விலை உயர்ந்த புதிய ஆடைகளை பெற்றுக்கொண்ட அழகிய உத்தரை மத்சய மன்னனின் அந்த விராடனின் மகனுடன் உத்தரனுடன் சேர்ந்து பெருமகிழ்ச்சியடைந்தாள். இத்துடன் விராட பருவம் பகுதி 69 தெய்வ மகன் இப்பதிவு நிறைவுற்றது.